ஹலோ காய்ஸ், நம்ம தர்பார் ஃபிலிம் தலைவர் நடித்து ரொம்பவே சூப்பராக ஓடிட்டுருக்கு. இதில் தர்பார் படத்தோட ஃபஸ்ட் டே வசூலை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டே வசூலுக்கு முன்னாடி தர்பார் படம் மொத்தம் தமிழ்நாட்டில் 650 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகிருக்கு, கேரளாவில் 350 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகிருக்கு, பெங்களூரில் 800 ஷோஸ் ஓட்டியிருக்காங்க. இது போக வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா 7000 ஸ்க்ரீன்ஸில் ஓடிட்டுருக்கு. 25 வருஷத்துக்கு அப்புறமா தலைவர் கமிஷனர் ஆஃப் போலீஸ் கெட்டப்பில் இந்த ஃபிலிமில் நடிச்சிருக்காரு. ரெண்டாவது, ஃபஸ்ட் டே வசூல் சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2.1 crore வரைக்கும் வசூலாயிருக்கு. அதாவது 2.1 படத்துக்கு அப்புறம் தர்பார் படம் தான் சென்னையில் அதிகமாக வசூலான படம். இது மட்டும் இல்லாமல் இந்த படம் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி 4 லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி சென்னையில் பார்த்தோம்னா 2.0 2.64 crore கலெக்ஷன் எடுத்திருக்கு. சர்க்கார் படம் 2.37 crore எடுத்திருக்கு. தர்பார் படம் 2.25 crore எடுத்திருக்கு. யுஎஸ்ஏல மட்டும் $615,000 வசூல் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் யுஎஸ்ஏல 160 தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்குது. தமிழ்நாட்டில் 60 crore, கர்நாடகாவில் 9.2 crore, கேரளாவில் 6.3 crore, ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 14.94 crore, நார்த் இந்தியாவில் 42 crore, ஓவர்சீஸில் 38.5 crore. அதுபோக சேட்டலைட் அண்ட் டிஜிட்டல் ரைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 50 crore வரைக்கும் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆடியோ அண்ட் அதர் ரைட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா 3.5 crore வரைக்கும் போயிருக்கு. டோட்டலாக தர்பார் படம் ரிலீஸ் ஆகாத முத நாளை 220 crore ப்ரீ பிஸ்னஸ் நடந்திருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி 2.0 தான் இதை விட அதிக அளவுக்கு இதாக இருக்கு. 2.0க்கு அப்புறம் செகண்ட் ஃபில்மாக தர்பார் படம் 220 crore ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் அதிக வசூல் செய்த முதல் நாள் வசூல் செய்த படம்னு பார்த்தோம்னா நம்ம தர்பார் படம் தான். இது இப்படியே மதிப்பிட்டோம்னா படம் ஓடி முடிக்கிறப்ப எப்படியும் 550 crore 675 crore வரைக்கும் வசூல் செய்ய வாய்ப்பு இருக்குன்னு பட வணிகர்கள் கருத்து தெரிவித்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற மேலும் தகவல்கள்